மங்கள் ஆரம்பம், பிள்ளையார் சுழி. எதை எழுத ஆரம்பித்தாலும் முதலிலே பிள்ளையார் சுழி போட்டுவிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். பெரிய காவியமாகத்தான் இருக்க வேணும் என்றில்லை. ஒரு போஸ்ட் கார்டானாலும் சரி, கடை சாமான் லிஸ்ட் ஆனாலும் சரி, முதலில் பிள்ளையார் சுழி போட்டுவிட்டு தான் எழுத ஆரம்பிக்கிறோம். எழுதுவது மட்டும் இல்லாமல் எந்த காரியமானாலும் ஆரம்பிக்கிற போது அது விக்னமில்லாமல் பூர்த்தியாவதற்கு மகாகணபதியை கொண்டு வந்துதான் ஆகணும். அவரை ஸ்மரிக்காமல் எந்த காரியமுமே இல்லையானாலும் இந்த எழுத்து காரியத்தில் அவரை ஸ்மரிக்கிறோம் என்பது ரிட்டன் ப்ரூஃப் ஆகவே, எழுத்து மூல நிரூபணமாகவே பிள்ளையார் சுழியில் தெரிகிறது. பின்னாடி நாம் எழுதுகிற விஷயம் சுழித்து போகாமல் இருப்பதற்காக முன்னாடி பிள்ளையார் சுழி போட்டு விடுகிறோம். பிள்ளையார் சுழி போடாமல் ஓம் போடுகிறவர்களும் கிரந்தம் தமிழ் ரெண்டிலுமே அந்த ஓமுக்கும் சுழித்தே ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமில்லை, இந்த பிரணவ ஸ்வரூபமும் பிள்ளையார்தானே. சுழி என்பது வளைசல், வக்ரம் என்பார்கள். பிள்ளையாரின் தும்பிக்கை நுனி வளைந்து சுருட்டி கொண்டிருக்கிறது, அதனால் வக்ரதுண்டர் என்றே அவருக்கு ஒரு பெயர். பிள்ளையார் சுழி போடுவதில் பாதியாக இருக்கிற வளைசல் பூர்ணமாகிவிட்டால் முழு வட்டம், பூலோகமும் பல லோகங்களும் நட்சத்திர மண்டலங்கள் அடங்கி உள்ள பிரம்மாண்டமும் எல்லாமே வட்டமானவைதான். அண்டம் என்றாலே முட்டை என்றுதான் அர்த்தம். முட்டை வட்ட வடிவம்தானே. இந்த பூர்ண ரூபத்தையே சைஃபருக்கும் சொல்வதுதான் ஆச்சரியம். பரீட்சையில் கோழி முட்டை என்கிறோம். பூர்ணமும் பிள்ளையார்தான், சூன்யமும் பிள்ளையார்தான், உள்ளது அல்லது எல்லாம் பரமாத்மாதான் என்கிற மகா தத்துவத்தையே சுழி காட்டுகிறது. காரியத்தை சைஃபர் கொண்டு வருகிறவனை என்னடா சுழி என்று பிரகிருதத்திலும் நடைமுறையிலும் சொல்கிறோம். கையில் இருக்கிற மோதகத்தில் தித்திப்பு பூர்ணத்தை வைத்து கொண்டே தன்னுடைய பூர்ணத்துவத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும் பிள்ளையாருக்கே சுழி போடுகிறோம். இந்த சுழி மற்ற சுழியை எல்லாம் முழுசாக பண்ணிவிடுவது. வளைசலான கொம்போடு ஆரம்பிக்கிற பிள்ளையார் சுழி கொஞ்சம் கூட வளையாத நேர் கோட்டோடு முடிகிறது. பிள்ளையார் பூர்ணம் சூன்யம் ரெண்டுமாக ஆனார் போனவே வக்ரமானதும் அவர்தான், ஆர்ஜவமானதும் நேரானதும் அவர்தான் என்பது தாத்பரியம். வக்ர குணத்துக்கு நேர் எதிரானதை ஆர்ஜவம் என்பார்கள். தமிழில் இதைத்தான் நேர்மை என்பது, இங்கிலீஷிலும் ஸ்ட்ரெயிட்னஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் என்கிறார்கள். குணம் குணஹீனம் எல்லாம் ஒரே நிர்குண பரமாத்மாவின் வேஷங்கள்தான். உ என்பது பிரணவத்தின் இரண்டாவதான நடு அக்ஷரம். அ உ ம என்ற மூன்றும் சேர்ந்தே ஓம்காரமான பிரணவம். விஷயம் தெரிந்தவர்கள் இதை இங்கிலீஷில் ஓம் என்று எழுதாமல் ஓம் என்றே எழுதுவார்கள். அ என்பது சிருஷ்டி பிரம்மா, உ என்பது பரிபாலனம் விஷ்ணு, ம சம்ஹாரம் ஈஸ்வரன். த்ரிமூர்த்திகளும் தோன்றியது ஏக பராசக்தியால்தான், அதனால் அவள் பிரணவஸ்வரூபிணி. ஆனாலும் ஓமை தேவி பிரணவம் என்று சொல்வதில்லை, உமா என்பதே தேவி பிரணவம் என்பார்கள். அ உ ம என்ற சப்தங்களே மாறி உமாவில் உ ம அ என்று இருக்கின்றன அல்லவா. ஓமில் சிருஷ்டி பீஜமான அ முதல் எழுத்தாயிருக்க, உமாவிலோ ஸ்திதி பரிபாலன பீஜனமான உ என்பது முதல் எழுத்தாயிருப்பதால் தான் அன்போடு ரட்சித்து காத்து பரிபாலனம் பண்ணும் அம்பாளின் பிரணவம் ஊவில்தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று காரணம் சொல்லி இதனாலேயே உமா என்பதை அம்பாளுடைய பிரணவமாக கூறுகிறார்கள். அ உ மாவில் ஹிருதயம் மாதிரி நடுவே இருப்பது உ, அதுவே கருணாமயமாக காப்பாற்றுகிற தேவி பிரணவத்தில் பிரதம ஸ்தானத்தில் இருக்கிறது. பிரணவஸ்வரூப பிள்ளையார் ஆவும் மாவும் சேராமல் இந்த உக்காரமாக மட்டுமே பிள்ளையார் சுழியில் இருப்பதை பார்க்கும்போது ஒன்று தோன்றுகிறது. அதாவது அவர் தாயைப் போல பிள்ளை மட்டுமில்லை, தாயாருக்கும் ஒரு படி மேலே என்று தோன்றுகிறது. எப்படி? அவளும் ரட்சிக்கிற ஊவுக்கு பின்னாடியாவது சம்ஹார ம
சிருஷ்டி இவற்றையும் வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் பிள்ளையோ எப்போது பார்த்தாலும் எல்லோரையும் ரட்சிப்பது தவிர வேறு ஜோலியே வைத்து கொள்ளாத பூர்ண கருணாமூர்த்தியாக இருந்து கொண்டு ஊ ஒன்றோடேயே நின்று விடுகிறார். பிரணவத்தில் ஊ விஷ்ணுவின் ரூபம், உமாவும் விஷ்ணு ரூபிணியாக, நாராயண சகோதரியாக, விஷ்ணு மாயா விலாசினியாக, நாராயணி என்றே பெயர் படைத்தவளாய் இருக்கிறாள். பிள்ளையாரை பற்றி சகலரும் சகல காரிய ஆரம்பத்திலும் சொல்லும் ஸ்லோகத்திலும் சுக்லாம்பரதரம் விஷ்ணு என்றே வருகிறது. இங்கே விஷ்ணு என்றால் சர்வ வியாபகமானவர் என்று அர்த்தம். ஊ என்பது சிவசக்தி புத்திரனை விஷ்ணுவோடும் சம்பந்தப்படுத்தி சைவ வைஷ்ணவத்தை சமரசம் பண்ணிவிடுகிறது. வளைசலும் நேர்கோடுமாக இருக்கிற பிள்ளையார் சுழியில் நிறைய தத்துவார்த்தம் இருக்கிறது. சக்கராகாரமாக எந்த ஒன்று சுற்றினாலும் அதற்கு மத்தியில் அதற்கு ஆதாரமாக அச்சாக ஆக்சிஸாக நேரான ஸ்ட்ரெயிட்டான ஒன்று இருந்தாக வேண்டும். விஷ்ணு தன் விரலையே நேராக நிமித்தி கொண்டு அதிலேதான் சக்ராயுதத்தை கோத்து கொண்டு சுற்றுகிறதாகவே விக்கிரகங்களில் காட்டியிருக்கும். சுற்ற சுற்ற பொறி பொறியாக கொட்டுகிற கார்த்திகை வானமானாலும் சரி, இது ஒளி. விரலிலே மாட்டிக்கொண்டு சுற்றி சுற்றி டபடபென்று அடிக்கிற கிரிச்சட்டியானாலும் சரி, இது ஒளி. இதுகளின் வட்டமான சுழற்சிகளுக்கு ஆதாரமாக கையோ குச்சியோ எதுவோ ஒன்று நேர்கோடாக இருக்க வேண்டியிருக்கிறது. யூனிவர்ஸில் லோகங்கள் எல்லாம் சர்க்குலராகத்தான் சுற்றி கொண்டிருக்கின்றன என்கிற போது இவற்றுக்கும் கூட ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு ஆதார ஆக்சிஸ் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் எனர்ஜி சக்தி ரூபத்தில் இருக்கத்தான் வேண்டும். வட்டமாக சுற்றுகிற சகல பிரபஞ்சத்தையும் அதற்கு ஆதார சக்தியான கோட்டையும் சேர்த்துத்தான் பிள்ளையார் சுழியில் வட்டமாகவும் நே கோட்டு பாகமாகவும் போடுகிறோம். எங்கேயோ படித்த அல்லது கேட்ட ஞாபகம் எனர்ஜி உண்டாகிறதே, பிள்ளையார் சுழி ரூபத்தில்தான் என்று. தாரை கொட்டி அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிற போது ரொட்டேஷனிலிருந்து வட்டத்திலிருந்து நேர்கோடாகத்தான் மின்சாரம் புறப்படுகிறது என்று எடுத்து காட்டியிருந்தது. பிள்ளையார் சுழியில் கொம்புதான் ரொட்டேஷன், கோடு அதிலிருந்து சக்தி உத்பவம். இந்த ரெண்டையும் சிவசக்தி ஸ்வரூபமான நாத பிந்துக்களாக கூட சொல்லி கொண்டு போகலாம். அதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயம். ஆரம்ப இடத்துக்கே வந்து முடிந்து விடுகிற வட்டம் ஏகமான பிரம்மத்தை குறிப்பதாக சொல்லலாம். வட்டத்தில் ஆரம்பித்து அரை வட்டத்துக்கு அப்புறம் நேர்கோடாகிற பிள்ளையார் சுழி ஏகமான பிரம்மத்தை சங்கேதமாக காட்டிவிட்டு அதிலிருந்து அநேகமான சிருஷ்டி தோன்றினதையும் சேர்ந்து தெரிவிக்கிறது என்று சொல்லலாம். பிரம்மமும் பூர்ணம், பிரபஞ்சமும் பூர்ணம், பிரம்ம பூர்ணத்திலிருந்து பிரபஞ்ச பூர்ணம் உண்டாயிற்று என்று உபநிஷத்தில் சாந்தி மந்திரம் சொல்கிறோம். ஆரம்ப சுவாமியின் அடையாளமாக எதன் ஆரம்பத்திலும் போடும் பிள்ளையார் சுழி பிரம்ம பூர்ணத்தை வளைசல் கொம்பாலும் பிரபஞ்ச பூர்ணத்தை நேர்கோட்டாலும் காட்டி முதலில் கொம்பு அப்புறம் கோடு என்பதால் பிரம்மத்திலிருந்துதான் பிரபஞ்சம் உண்டாச்சு என்றும் தெரிவிக்கிறது. கொம்பு கோடு என்று ரெண்டு வார்த்தைகள் சொன்னேன். வேடிக்கையாக ரெண்டுமே பிள்ளையாரின் தந்தத்துக்கு பேராய் இருக்கின்றன. ஏகதந்தர் என்பதை ஒற்றை கொம்பன் என்பார்கள். பெரும்பார கோடும் கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே என்றெல்லாம் அவ்வைப்பாட்டி சொல்லும் போது கோடு என்றாலும் தந்தந்தான். எப்பொழுதும் குழந்தையாயிருக்கிற சுவாமியை வேண்டிக் கொண்டதாலேயே குழந்தை பிராயத்தில் கிழவியாகிவிட்ட அவ்வை சொன்ன கொடுவினை என்பதுதான் ஜென்மாந்திர பாபங்களான பிராரப்த கர்மா. அந்த கர்மா எப்படி எப்படி நம்மை பழி வாங்க வேண்டும் என்று பிரம்மா நம் தலையில் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி இதை பிரம்மலிபி என்பார்கள். தலை சுழி என்பதையும் இதைத்தான். இந்த தலை சுழியையும் கழித்து விடுவது பிள்ளையார் சுழி. கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே